ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக, கொரோனா பரவலால் பிளஸ் டூ தேர்வை ஜூன் ஜூலை மாதத்துக்கு தள்ளி போகலாம் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. 7ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகளை மூட தமிழக அரசு பரிசீலனை செய்து வருகிறது. கடந்த ஆண்டு கொரோனா தொற்று வேகமாக பரவியதை அடுத்து பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டன. இந்த ஆண்டு பிளஸ் டூ மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தன. தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் 7ஆம் தேதிக்கு பிறகு பிளஸ் டூ நேரடி வகுப்புகளையும் ரத்து செய்வதற்கு மாநில அரசு பரிசீலித்து வருகிறது. ஆன்லைன் மூலமே தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே 3ஆம் தேதி பிளஸ் டூ தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலால் தேர்வை நடத்த முடியாத நிலை ஏற்படலாம். எனவே ஜூன் ஜூலை மாதத்துக்கு தேர்வு தள்ளி போகலாம் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. தற்போது ரிவிஷன் தேர்வு நடந்து வருகிறது. ஒருவேளை பொது தேர்வு நடத்த முடியாவிட்டால் ரிவிஷன் தேர்வு மார்க் அடிப்படையிலேயே தேர்ச்சிகளை அறிவிக்கலாம் என்றும் கூறுகின்றனர். இன்னும் ஓரிரு நாட்களில் பிளஸ் டூ நேரடி வகுப்புகள் ரத்து செய்வது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, தேர்தல் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக நடந்தது. இந்த தேர்தலில் ஓட்டுச்சாவடி பணியாளர்களாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதியே தேர்தல் அலுவலர்களாக பொறுப்பேற்றனர். நேற்று முன்தினம் இரவு ஓட்டுச்சாவடியிலேயே தங்கி நேற்று தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர். ஓட்டு பதிவு நேற்று 7 மணிக்கு முடிந்த நிலையில் ஓட்டு பெட்டிகளை தேர்தல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் பணிகள் நள்ளிரவு வரை நடந்தன. இதைத் தொடர்ந்து தேர்தல் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் இன்று பணிக்கு வர வேண்டாம் என விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான கலெக்டர்கள் மற்றும் மாநகராட்சி கமிஷனர்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இன்றைய விடுமுறைக்கு பதில் வேறு நாளில் பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.